ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு பாடம் 2 பி தொகுதி தனிமங்கள் 1. இந்த வீடியோவிலே டைபோரேனின் வேதியியலை பார்ப்போம். கேள்வி எண் 3. டைபோரேனில் இருந்து உயர் போரேன்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? டைபோரேன் P2H6. இது யூ வடிவ குழாயில் எடுத்துக் கொள்ளப்பட்டு 388 கெல்வின் வெப்பநிலையில் கூடுபடுத்தப்படும் பொழுது P5H11 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட உயர் போரேனான பென்டா போரேன் கிடைக்கும். பென்டா போரேனுடைய அடைப்பு குறிக்குள் 11 என்று கொடுக்கப்பட்டுள்ளது பென்டா போரேனில் உள்ள ஹைட்ரஜன் எண்ணிக்கையை குறிக்கின்றது. இதனுடன் உப விளைபொருளாக வெளியேறுவது ஹைட்ரஜன். இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம். 5 போரான், எனவே P2H5 முன்பு 5. 5×2 10 போரான்கள் உள்ளன, எனவே பென்டா போரேன் முன்பு 2. இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 30, எனவே பென்டா போரேனில் 11×2 22 ஆக ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பாக 4×2 8. தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது. டைபோரேன் ஆனது 198 முதல் 373 கெல்வின் வெப்பநிலைக்கு கூடுபடுத்தப்படும் பொழுது P4H10 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டெட்ரா போரேன் 10 என்ற உயர் போரேன் பெறப்படுகிறது. உப விளைபொருளாக ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 4 போரான், எனவே டைபோரேன் முன்பு 2. தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து டைபோரேன் ஆனது 373 கெல்வின் வெப்பநிலையில் மூடப்பட்ட குழாயின் வழியாக வினை நிகழ்த்தப்படும் பொழுது P10H14 என்ற டெகாபோரேன் 14 கிடைக்கப்பெறுகிறது. இதனுடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றப்படுகிறது. சமன்பாட்டை சமன் செய்வோம். 10 போரான், எனவே டைபோரேன் முன்பு 5. மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 30, எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பாக 8×2 16 16+14 30. சமன்பாடானது சமனாகி உள்ளது. டைபோரேன் ஆனது 473 முதல் 523 கெல்வின் வெப்பநிலையில் கூடுபடுத்தப்படும் பொழுது P5H9 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட பென்டா போரேன் 9 கிடைக்கிறது. உடன் ஹைட்ரஜன் வெளியேற்றப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 5 போரான், எனவே டைபோரேன் முன்பு 5. 10 போரான் ஆக B5H9 முன்பு 2. மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 30, எனவே B5H9 9 × 2 எனவே 18 ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பாக 6×2 12 12+18 30. சமன்பாடானது சமனாகி உள்ளது. டைபோரேன் ஆனது 523 கெல்வின் வெப்பநிலைக்கு கூடுபடுத்தப்படும் பொழுது P5H9 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட பென்டா போரேன் 9 உடன் P5H10 என்ற வாய்ப்பாட்டை உடைய பென்டா போரேன் 10 தருகிறது. இதனுடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 5 போரான் + 5 போரான் ஆக 10 போரான், எனவே P2H6 முன்பால் 5×2 20 பென்டா போரேன் 9 முன்பு 2 பென்டா போரேன் 10 முன்பு 2 ஆக 20 போரேன்கள் சமன் செய்யப்பட்டுள்ளன. மொத்த ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை 60. இங்கு 18 ஹைட்ரஜன், இங்கு 20 ஹைட்ரஜன் ஆக 38 ஹைட்ரஜன்கள். மீதமுள்ள ஹைட்ரஜன்களை ஈடு செய்ய ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு 11. இச்சமன்பாடானது தற்போது சமன் செய்யப்பட்டுள்ளது. டைபோரேன் ஆனது செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்படும் பொழுது அது சிதைந்து போரானையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 போரான் ஆக போரான் முன்பு 2. 6 ஹைட்ரஜன், எனவே மூலக்கூறு ஹைட்ரஜன் முன்பு 3. ஆக டைபோரேன் ஆனது பல்வேறு வெப்பநிலைகளில் பல்வேறு நிபந்தனைகளில் பல உயர் போரேன்களை தருகின்றன. கேள்வி எண் 2. டைபோரேன் நீருடன் எவ்வாறு வினை புரிகிறது? P2H6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் ஆனது நீருடன் சேர்த்து வினைப்படுத்தப்படும் பொழுது அது H3PO3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட போரிக் அமிலத்தை தருகிறது. உடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம். டைபோரேனில் 2 போரான் உள்ளது, எனவே போரிக் அமிலத்தை முன்பாக 2. மொத்த ஆக்சிஜன்களின் எண்ணிக்கை 6, எனவே நீருக்கு முன்பாக 6. மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 6+12 18, இங்கு 6, எனவே ஹைட்ரஜனுக்கு முன்பாக 6. தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது. ஆக டைபோரேன் ஆனது நீருடன் வினை புரிந்து போரிக் அமிலத்தை தருகிறது. கேள்வி எண் 3. டைபோரேன் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் எவ்வாறு வினை புரிகிறது? P2H6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடில் நீர் கரைசலுடன் வினை புரிந்து சோடியம் மெட்டா போரேட்டை தருகிறது. உடன் ஹைட்ரஜன் வாயு நீக்கப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்ளும்.
இரண்டு போரான் எனவே சோடியம் மெட்டாபோரேட் முன்பு இரண்டு இரண்டு சோடியம் ஆக சோடியம் ஹைட்ராக்சைடு முன்பு இரண்டு தற்போது ஆக்சிஜனுடைய எண்ணிக்கையை கவனிப்போம் நான்கு ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே இங்கு இரண்டு ஆக்சிஜன் ஆக நீருக்கு முன்பாக இரண்டு தற்போது மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கையை பார்ப்போம் ஆறு பிளஸ் இரண்டு எட்டு பிளஸ் நான்கு பன்னிரண்டு ஆக ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பாக தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது கேள்வி எண் நான்கு டைபோரேனை எவ்வாறு ட்ரை மெத்தில் போரேட்டாக மாற்றுவார் தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி டைபோரேட் P2H6 இது மெத்தில் ஆல்கஹால் CH3OH உடன் வினைப்படுத்தப்படும் பொழுது அது BOCH3 ட்ரைஸ் என்ற ட்ரை மெத்தில் போரேட்டை தெரியும் துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் மூலக்கூறு நீக்கப்படுகிறது இந்த வினையை சமன் செய்யும் டைபோரேனில் இரண்டு போரேன் உள்ளது எனவே ட்ரை மெத்தில் போரேட் ஒன்று இரண்டு தற்போது மூன்று மீத்தைல் தொகுதி இன்ட்டு இரண்டு ஆறு மீத்தைல் தொகுதி இங்கு காணப்படுகிறது இதை ஈடு செய்ய மீத்தைல் ஆல்கஹால் முன்பு ஆறு மொத்த ஹைட்ரஜன் எண்ணிக்கையை பார்ப்போம் ஆறு ஹைட்ரஜன் பிளஸ் ஆறு ஹைட்ரஜன் ஆக பன்னிரண்டு ஹைட்ரஜன்கள் இதை ஈடு செய்ய ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது டைபோரேனை மெத்தில் ஆல்கஹாலுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது அது ட்ரை மீத்தைல் போரேட்டை தெரியும் கேள்வி எண் ஐந்து டைபோரேனை எவ்வாறு உலோக போரோ ஹைட்ரைடுகளாக மாற்றுவாய் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி ஏனெனில் கரிம வேதியியலில் உலோக போரோ ஹைட்ரைடுகள் மிக சிறந்த ஒடுக்கிகள் P2H6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் ஆனது லித்தியம் ஹைட்ரைடுடன் ஈதர் முன்னிலையில் வினை புரிந்து லித்தியம் போரோ ஹைட்ரைடை தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்யும் இரண்டு போரான் ஆக லித்தியம் போரோ ஹைட்ரைடு முன்பு இரண்டு இரண்டு லித்தியம் ஆக லித்தியம் ஹைட்ரைடு முன்பு இரண்டு தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது அடுத்து டைபோரேன் ஆனது சோடியம் ஹைட்ரைடுடன் இங்கு வினைவேக மாற்றியாக இருப்பது திகிலை திகிலையும் என்பது உயர் கொதிநிலையை கொண்ட ஈதர் திகிலை முன்பு டைபோரேன் சோடியம் ஹைட்ரைடுடன் வினை புரிந்து சோடியம் போரோ ஹைட்ரைடை தருகிறது சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு போரான் ஆக சோடியம் போரோ ஹைட்ரைட் முன்பு இரண்டு இரண்டு சோடியம் சோடியம் ஹைட்ரைட் முன்பு இரண்டு இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த ஹைட்ரைட் தான் சோடியம் போரோ ஹைட்ரைடு இவை இரண்டும் கரிம வேதியியலில் சிறந்த ஒடுக்கிகளாக பயன்படுகின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் டைபோரேன் அமோனியாவுடன் எவ்வாறு வினைப்பு இந்த கேள்வியானது இவ்வாறும் கேட்கப்படலாம் டைபோரேனில் இருந்து போரோசோல் எவ்வாறு தயாரிக்கும் அல்லது டைபோரேனில் இருந்து கனிம பென்சின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது P2H6 டைபோரேன் ஆனது அதிக அளவு அமோனியாவுடன் குறைந்த வெப்பநிலையில் அதாவது -153 கெல்வின் வெப்பநிலையில் வினை புரிந்து P2H6.2NH3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் டை அமோனேட் என்ற சேர்மத்தை தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்யும் மூன்று P2H6 ஆக டைபோரேன் முன்பு மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு NH3 ஆக அமோனியா முன்பு இவ்வாறு உருவாக்கப்பட்ட டைபோரேன் டை அமோனேட் உயர் வெப்பநிலையில் மூடப்பட்ட கலனில் எடுத்துக் கொள்ளப்பட நன்கு சூடுபடுத்தப்படும் பொழுது P3N3H6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட வளைய சேர்மமான போரோசோல் கிடைக்கிறது இந்த அமைப்பில் நைட்ரஜன் மீது நேர்மின் சுமை காணப்படுகிறது போரான் மீது எதிர்மின் சுமை காணப்படுகிறது இதை நினைவில் கொள்ள வேண்டும் நைட்ரஜனில் உள்ள தனித்த இணை எலக்ட்ரான் ஆனது போரானுக்கு வழங்கப்படக்கூடிய காரணத்தினால் நைட்ரஜன் மீது பிளஸும் போரான் மீது மைனஸும் காணப்படுகிறது இந்த வளைய அமைப்பை இவ்வாறும் எழுதலாம் இங்கு பார்க்கின்ற B3N3H6 என்ற அமைப்பானது பென்சினின் வடிவத்தை ஒத்துள்ள காரணத்தினால் போரோசோல் அல்லது போரோசின் ஆனது கனிம பென்சின் என்று அழைக்கப்படுகிறது கனிம பென்சின் என்பது போரோசின் அல்லது போரோசோல் ஆகும் அதன் வாய்பாடு P3N3H6 இந்த வீடியோவிலே டைபோரேனின் வேதியியலை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்